இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே இப்போ லாட்ரி சீட்டு விற்க போகிறானுங்க, குழுக்கள் முறையில் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஓகே சார், என்ன அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க ஓகே சார், இறங்கிட்டானுங்க, ஸ்கேம் பண்ண இறங்கிட்டானுங்க. புதுசாக வந்து லக்கி ட்ரா ஈவெண்ட் வந்து வரப்போதான். ஓகே சார், அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா எடுக்க முடியாது. ஓகே சார், அவனுங்களாம் கொடுத்தா தான் வந்து உண்டு. ஓகே சார், குழுக்கள் முறையில் லாஸை ஏமாற்றி பிடுங்க போகிறானுங்க. சார், அது என்ன ஈவெண்ட் அப்படின்ற வந்து பார்ப்போம். சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஓகே சார், ரிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ், ஃப்ரீ ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில ஓபி 45 அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு சார் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க சார், அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு வந்து கண்டி பண்ணுங்க. சரிங்க சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 15ஆம் தேதி இல்லையா? ஸோ 15ஆம் தேதி பெருசாக இந்த இவெண்ட் வந்து வராதுங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 16ஆம் தேதி. ஓகே சார், அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ இவெண்ட் வந்து இருக்குது. ஓகே சார், ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் பேண்டை வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே சார், பக்ரீத்துக்காக இந்த ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பா ஒரு மாதிரி அப்படியே வந்து வெறியாக இருக்கா. சரிட்டு இந்த ஒரு ஹெட் பேண்டை வந்து பார்த்தீங்க வந்து 16ஆம் தேதி வந்து கொடுத்துருவாங்களா? ஸோ அதே 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போதுங்க. ஓகே சார், நம்ம நடிகை வந்து சொல்லியிருந்தேன். ஓகே சார், நீங்களே வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அதில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுங்க. ஓகே சார், பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அலாக் பண்டல் மாதிரியே இருக்கும். ஓகே சார், ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொஞ்சம் எஃபெக்ட்லாம் வந்து வருது. கோல்டன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டல் வந்து கொஞ்சம் ஓகே. ஓகே சார், டீசெண்டாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரிட்டு இந்த ஒரு பண்டலாக, அதுக்கப்புறம் க்யூட்டான ஆட்டுக்குட்டி எமோட்டுங்க. ஓகே சார், ஒரு குட்டி ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே துள்ளி குதிச்சு வரும். ஓகே சார், அதை தூக்கி நம்மளால் தோலில் போட்டு நல்லா ஜிக்கெட் ஜிக்கெட்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு எமோட்டு இதை வந்து பார்த்தீங்க ஆட்டுக்குட்டி எமோட்டு நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக். ஓகே சார், ஒரு இத்து போன பேக். ஓகே சார், டே இதெல்லாம் எதுக்குடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அவட பாவியலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரிட்டு இந்த ஒரு பேக் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீரியான ஹெட் பேண்டு, இது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AWM-க்கான ஒரு லெஜெண்டரி ஸ்கின். ஓகே சார், நல்லா ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மேகசீனு, சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, மைனஸ் லேவ் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. டபுள் மேகசீனு, ஏன்னா புல்லட் தான் அதிகமாக இருக்க போது, அதுக்கப்புறம் சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு அதெல்லாம் தேவையே வந்து கிடையாது. ரீலோட் ஸ்பீடு வேறு வந்து மைனஸாக, ஆஹா இதெல்லாம் வந்து எடுத்துடவே எடுத்துறாதீங்க. ஓகே சார், ஒரு மொக்க கன் ஸ்கின், மொக்க பவர். ஓகே சார், இதை வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் படம் போட்டா. ஓகே சார், அது என்ன அதாவது அந்த மப்பாஃபாவா சரியாக தெரிலங்க, ஆனால் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே சார், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் பேண்ட். ஓகே சார், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரிங் ஈவெண்ட்டாக வந்து வருங்க. ஸோ நீங்கள் பேனரே வந்து பாருங்க. ஓகே சார், பேனர் வந்து கிடச்சிச்சு. ஸோ 100% வந்து கன்ஃபார்மாக வரக்கூடிய 16ஆம் தேதி வந்து வந்துருங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய, ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆப் மட்டும் கிடையாதுங்க, நானே அந்த ஆப்பில் கேம் லாண்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கும் ஃப்ரீயாகவே டைமண்டு காசெல்லாம் வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வின்சோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா சைன் போனஸாக வந்து கொடுப்பானுங்க. எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ரைட், இப்போ போயிட்டு நம்ம கேம் பிளே வந்து பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்ட கேம் இருக்குங்க, டெம்பிள் ரன், சபை சபேஸ், கேரம் போர்டு, கிரிக்கெட், நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்து இருக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போறேன். ஓகேவா, அதில் கார் கேம் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா மேட்ச் வந்து போடுவோம். அவனுக்கு கொடுத்த 100 ரூபாவில் 10 ரூபா தானே போனா போது வந்துச்சு அப்படின்னா லாபம், 20 ரூபாயா திரும்பி வரும். சரி இப்போ மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம். என்னோட ஐடி தான் ஹிட்மேன் தினேஷன் வந்து இருக்கா. சரி ரைட், இந்த கார்ல இடிக்காம போனாலே நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க. 2 நிமிஷம் கார்ல இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும், ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க. வின்ஸ் ஆப்ல வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. இப்படி நீங்க லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, 10 ரூபா போட்டோம், 18 ரூபாயே திருப்பி வந்து கொடுக்குறாங்க. எப்படி 2 நிமிஷத்துல இது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேம் லாண்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல இருந்து ஈஸியா விட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ, என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்லை, நான் சின்ன பையன் தான், எனக்கு டேரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து அங்க பார்த்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க லாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட், அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஐடி போட்டோ அப்படின்னா அங்கிருந்து டேரக்டா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப். இப்பவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறந்துடாதீங்க, ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. சரிங்க சார், இப்போ நம்ம ஒரு சில ஒபி 45 அப்டேட்ஸ் வந்து பார்த்தலாம். ஓகே சார், மிச்சம் இது பார்த்தீங்க அப்படின்னா 1-2 தாங்க இருக்கு. ஓகே சார், எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஓகே சார், கேரக்டர் சேஞ்சஸ் வந்து பார்த்துட்டோம், எல்லா அப்டேட்ஸையும் கவர் பண்ணிட்டேன். A to Z அப்டேட் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே சார், 1-2 தான் வந்து மிச்சம் இருக்கு. ஸோ அதையுமே வந்து பார்த்து முடிச்சலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே சார், ஓபி 45 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பால்கேனி. ஓகே சார், மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்பியை போட்டு வச்சுட்டானுங்க. என்னடா அது, நான் எப்படா மேலே போகிறது? ஏங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவால போட்டு நான் இப்படி மேலே ஏறிடுவேன். ஓகே சார், ஆனால் இனிமேல் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோவில் போட்டு ஏறது பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஓகே சார், ரெண்டு பேரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு குளோவில் போட்டுட்டு தான் வந்து ஏற முடியும் போல. ஓகே சார், இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்க போது சிஎஸ்ல ஆடும்போது. ஓகே சார், கிளாஸ் குவாலில் பார்த்தீங்க அப்படின்னா கடுப்பேற்றும். ஓகே சார், இதை வந்து பார்த்து எங்கே சார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பாருங்க. ஓகே சார், இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹேங்கர் கிட்ட, ஹேங்கர் கிட்ட இந்த ஒரு வெண்டிங் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்கெட் பால் கிரவுண்டு. ஓகே சார், அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொசுவோல மாதிரி அப்படியே வந்து ஒரு கம்பியை போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே சார், இப்போ அந்த கம்பியை வந்து தூக்கியிருக்காங்க, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இனி மேலே ரிவைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல. சரிட்டு, இதை வந்து பார்த்தீங்க. ஓகே சார், இந்த மாதிரி சேஞ்சஸுமே வந்து பண்ணியிருக்காங்க மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. ஓகே, இதை வந்து தெரிஞ்சு எங்கே சார் இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஒரு அப்டேட்ஸ். ஓகே சரிட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 17ஆம் தேதி. ஓகே சார், 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பக்ரீத்தை முன்னிட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னை வந்து தரானுங்க. ஓகே சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின், ஆட்டுக்குட்டி படம் போட்ட ஒரு பின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு. ஓகே சார், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மந்திரக்கோல் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்க. ஓகே சார், மஞ்சள் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா மினிக்கிட்ட ஒரு லெஜெண்டரி ஸ்கின் தாங்க ஓசியில் வந்து தரானுங்க. ஓசியில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வாங்கி பாக்கில் போட்டுட்டு கிரெட் அப்படின்றமோ நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். சரிட்டு, இது வந்து தெரிஞ்சு எங்கே வந்து 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். ஓகே சார், இதுவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில். ஓகே சார், லக்கி ட்ரா ஈவெண்ட் வந்து வரப்போதான், லாட்ரி சீட்டு தான். ஓகே சார், வாங்க சொல்கிறேன். ஓகே சார், இந்த ஈவெண்ட் எப்படி, இதை வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்ற நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ட்ரா ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 18ஆம் தேதி வரலாம். இட்ஸ் பாசிபிள், இப்படி தான் கேமில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் ஒரு பண்ணி பண்டல் வந்து வரப்போதுங்க. ஓகே சார், லூமினஸ் பண்ணி பண்டலாம். ஓகே சார், அந்த ஒரு பண்டலை வந்து பாருங்க. ஓகே சார், அந்த பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல பண்ணி பண்டல் மாதிரி கிடையாதுங்க. ஓகே சார், பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி பண்டல்னு வச்சுட்டு ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா, இதுதான்டா இந்த புத்தி உங்களை விட்டு போக மாட்டேங்குது. கர்ணாகாரா இருக்கிற அவனையெல்லாம் அப்படியே போட்டு தலை எங்க நீங்கள் பாருங்க. ஓகே சார், லூமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அந்த காது மட்டும் இருக்குது, பண்ணி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காது இருக்குது, மண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்ட் வருது, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லையே, இதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அடை ஏன் கேட்குறீங்க. ஓகே சார், பார்த்தீங்க அப்படின்னா நோ ரீலான்ஸ் ஆகும். ஓகே சார், ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா ரிட்டனே வந்து வராதான். ஓகே சார், இந்த கேம் இருக்கிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனே வராதான், நோ ரீலான்ஸ் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்புறம் சொல்கிறீங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, ஃபஸ்ட் அலர்ட்டி செகண்ட் அலர்ட்டே ரிட்டன் அவுட் டைம் தானே இவங்க அப்படின்னா அட ஆமாப்பா. ஓகே சார், பட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாளைக்கு 500 பண்டல் மட்டும்தான். ஓகே சார், இந்தியன் சர்வர் அப்படின்னா இப்போ இந்தியன் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 500 பேருக்கு மட்டும்தான் அந்த பண்டல் வந்து கிடைக்குமா. அப்போ ஒரு நாளைக்கு 500 பண்டல் அப்படின்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 7 நாளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், 7 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 3500 பண்டல். ஓகே சார், 3500 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சர்வரில் வந்து இந்த பண்டல் வந்து கிடைக்குமாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் ஐட்டம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தான எனக்கு வந்து தெரியலப்பா. ஓகே சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ ப்ளே பண்ணுறது அப்படின்னா லக்கி ட்ரா ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 டைமண்ட் கொடுத்து ஒரு டிக்கெட்டை வந்து வாங்கணும். ஓகே சார், இந்த வவுச்சர் இருக்கு இல்லையா, இந்த வவுச்சரை வாங்கணுமா. ஓகே சார், சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஓகே சார், இந்த நீங்கள் வவுச்சரை வந்து வாங்கணும். ஓகே சார், எவ்வளோ வவுச்சர் வாங்குறீங்களோ, எவ்வளோ டிக்கெட் வந்து வாங்குறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய லாட்ரி டிக்கெட் வாங்கினா என்ன ஆகும், எதுலையாச்சும் ஒன்றில் ப்ரைஸ் வந்து விழுகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிறைய டிக்கெட்டை வந்து வாங்கி வைக்கலாம். ஓகே சார், ஒரு டிக்கெட்டோட வில பார்த்தீங்க அப்படின்னா 9 டைமண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிக்கெட்லாம் வந்து வாங்கி வச்சிடணுமா. ஓகே சார், வாங்கி வச்சதுக்கப்புறம் இது டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 4 மணிக்கு, அதாவது காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பின் ஆகுமா. ஓகே சார், ட்ரா ஆகுமா. ஓகே சார், அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து விழுகுமா. ஓகே சார், இந்த ஒரு பண்டல் வந்து விழுகுமா, அந்த பண்டலும் வச்சிருப்பாங்க, வேறு ஏதாச்சும் ஐட்டம், ஏதாச்சும் ஒரு இத்து போன ஐட்டம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பெட்டு பெட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இத்து போன ஐட்டம்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே சார், அது கூட மேபி வந்து விழுகலாம். ஓகே சார், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா ஆகும், அதுவும் 4 மணிக்கு. ஓகே சார், 4 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துருமா. ஓகே சார், இன்றைக்கி யார் வின்னர்ஸ், 500 பண்டல் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 மணிக்கு மேலே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்படி தான் வந்து இந்த ஈவெண்ட் ஒர்க் ஆகும். இதை வந்து பார்த்து எங்கப்பா, இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்டு தான். ஓகே சார், லாட்ரி சீட்டை வாங்கி வைக்கிறீங்க, அவனுக்கு வந்து 4 மணிக்கு குழுக்குவானுங்க. அந்த குழுக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா வந்து கிடைக்கும், இல்லைனா குழுக்கோ குழுக்கோனு குளிக்கிட்டு போயிடும், இதை வந்து தெரிஞ்சுங்க. ஓகே சார், வரக்கூடிய 18ஆம் தேதி வரத்துக்கு 99% இது வந்து சான்ஸ் இருக்கு. ஓகே சார், இந்த ஈவெண்ட் வந்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அதுடே, இப்படி ஸ்கேம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்னடா புதுவிதமான ஸ்கேமா இருக்கு, இதுக்கு டேரக்டா ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னா 9 டைமண்ட் போட்டுட்டு போறேன், அதை ஏன்டா இப்படி கேட்குறீங்க, அதை போங்கடா அடைய வெண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரிட்டு, இது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் ஈவெண்ட். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வேற எந்த ஈவெண்ட்டும் வந்து கிடையாது. ஓகே, அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே சார், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நேத்து ஒரு பையன் வந்து கமெண்ட் போட்டுருந்தான். ஓகே சார், ப்ரோ உங்க சேனல் நேம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சேல் வந்து பண்ணுறாங்க, ஐடி ஸ்கேலில் ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி வந்து பேசுங்க, இதை வந்து சொல்லுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஓகே சார், தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, டே எவனாச்சு நம்ம பேரை வச்சு ஐடி சேல் பண்ணானுங்களா, நல்லா புரிஞ்சுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சேல் இன்ன வரைக்கும் நான் பண்ணது கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். என் பேரை வச்சு எவனாச்சும் ஐடியை சேல் பண்ணாலோ இல்லை விற்றாலோ பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான். ஓகே சார், நமக்கும் ஐடி சேலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தமே கிடையாது, இதை நல்லா தெரிஞ்சுங்க. என் பேரை யூஸ் பண்ணி தயவுசெய்து வந்து ஐடி சேல் பண்ணாதீங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. ஓகே சார், பாவண்டா சின்ன பசங்களோட காசை பிடிங்க, என்னடா பண்ண போறீங்க, தயவுசெய்து அப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே சார், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஓகே சார், ஹிட்டமிலாவுக்கும் ஐடி சேல் அப்படின்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே சார், இதை நல்லா வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் நம்ம லோகோ யூஸ் பண்ணியோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேமை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சேல் பண்ணானுங்க அப்படின்னா தயவுசெய்து அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார், மெயில் பண்ணுங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே சார், ஸ்கேம் அலாட் வந்து கொடுக்குறேன். சரிட்டு, இதை வந்து பார்த்தீங்க. ஸோ கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஓகே சார், கொஞ்சம் சேஃபாக வந்து இருங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஓகே சார், கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்க. சரிட்டு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க சார், வர பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து
முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.